லாவண்யா மரணத்தில் விளையாடும் அரசியல், வீடியோவின் உண்மைத்தன்மையை வெளியிடுமா பாஜக? தஞ்சை அருகிலுள்ள மைக்கேல் பட்டியில் உள்ள செயின்ட் மைக்கேல் மகளிர் விடுதியில் தங்கி 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி லாவண்யாவின் மரணம் பதற வைக்கிறது. அந்த பெண்ணின் மரணத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்து அதிகரிக்கும் சர்ச்சைகள் கூடுதலான அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. அரியலூர் மாவட்டம் வடுகம்பாளையத்தைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவரின் மகள்தான் லாவண்யா. நன்றாக படிக்கக்கூடிய மாணவியை தொடர்ந்து படிக்க வைக்க முடியாத பொருளாதார சூழலில் தஞ்சையில் உள்ள மைக்கேல் பட்டியில் உள்ள தூய இருதய மேல்நிலைப் பள்ளிக்கு சொந்தமான மகளிர் விடுதியில் பெற்றோர் சேர்க்கின்றனர். இந்த விடுதியில் தங்கி படித்த லாவண்யா கடந்த 9ஆம் தேதி பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இதனை விடுதி நிர்வாகம் மறைத்துவிட்டதாகவும், உங்கள் மகளுக்கு உடல்நலக் குறைவு என்று சொல்லி லாவண்யாவுக்கு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிய சில மருந்துகளுடன் அவரை பெற்றோரிடம் கொண்டு போய்விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் வீட்டுக்கு வந்த பின்னும் லாவண்யாவுக்கு உடல்நலக் குறைவு தீரவில்லை. அடிக்கடி வாந்தி எடுத்து வந்தார். அதன் பின்னர் அவரை பெற்றோர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர். அங்கு சேர்த்த பின்னர்தான் லாவண்யா பூச்சி மருந்து அருந்தி தற்கொலை செய்து கொள்ள முயன்ற விவகாரம் வெளிச்சத்துக்கு வருகிறது. பின்னர் மருத்துவர்களின் அறிவுரைப்படி போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டதாக சொல்கின்றனர். அப்போது அளிக்கப்பட்ட புகாரில் மைக்கேல்பட்டி விடுதி நிர்வாகம் தனது மகளை அவரது தகுதிக்கு மீறி பல வேலைகளை செய்ய சொல்லி டார்ச்சர் செய்ததாகவும், அதனால்தான் அவர் தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் என்றும் கூறியிருக்கின்றனர். அதே நேரத்தில் மைக்கேல்பட்டியில் இருக்கும் விடுதியில் பணியாற்றும் சிலர் தங்களுக்கு நெருக்கமான சில அரசியல்வாதிகளிடம் இந்த விவகாரத்தை கூறியதாக தெரிகிறது. அதன் பின்னர்தான் இந்த விவகாரத்தில் பாஜக நுழைந்ததாக சொல்கின்றனர். கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு எதிராக பாஜக எப்போதுமே வைக்கும் மதமாற்ற குற்றச்சாட்டுகளை இந்த விடுதி மீதும் பாஜக வைக்க தொடங்கியது என்கின்றனர். அதே நேரத்தில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் நுழைந்த பாஜகவை சேர்ந்த ஒரு குரூப் லாவண்யாவின் பெற்றோரை தவிர வேறு யாரையும் மாணவியை சந்திக்க விடவில்லை. வீடியோகிராஃபர் உதவியுடன் மாணவியிடம் பாஜகவினரே வீடியோ பதிவு செய்ததாக சிலர் கூறுகின்றனர். இதற்கிடையே மாணவியின் உடல்நிலை மோசமானதைத் தொடர்ந்து மருத்துவர்கள் போலீசாரின் ஏற்பாட்டின் பேரில் லாவண்யாவிடம் போலீஸ் தரப்பில் மரண வாக்குமூலம் பெறப்பட்டது. இந்த மரண வாக்குமூலம் குறித்து பேட்டியளித்த தஞ்சை மாவட்ட எஸ்பி ரவளி பிரியா, போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மற்றும் லாவண்யாவிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சம்பவத்துக்கு மதமாற்றம் காரணமல்ல என்று தெரிய வந்திருப்பதாக கூறினார். எனினும் இன்னொரு தரப்பினர் வெளியிட்டிருக்கும் வீடியோ எப்போது எடுக்கப்பட்டது என்று ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். போலீஸ் விசாரணையில் மதமாற்றம் குறித்து எந்தவித தகவல்களும் வெளிவராத நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் போலீசார் மதமாற்றம் குறித்து குறிப்பிடவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் பாஜகவினர் வலியுறுத்தலின் பேரில் இரண்டாவதாக லாவண்யாவின் தந்தை முருகானந்தம் அளித்த புகாரில் மதமாற்ற புகாரை சொல்லியிருக்கிறார். இந்த புகார் குறித்தும் விசாரிக்கப்படும் என்று எஸ்பி ரவளி பிரியா சொல்லியிருக்கிறார். மாணவியை துன்புறுத்தியதாக சம்பந்தப்பட்ட விடுதியின் பெண் விடுதி காப்பாளர் சகாயமேரி என்பவரை கைது செய்திருப்பதாகவும், மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ரவளி பிரியா சொல்லியிருக்கிறார். லாவண்யாவின் தந்தை முருகானந்தம் அளித்துள்ள இரண்டாவது புகார் குறித்தும் தீவிர விசாரணை நடத்தப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. மதமாற்றம் செய்ய முயன்றது உண்மையெனில் லாவண்யாவின் தந்தை முதல் புகாரிலேயே ஏன் அதை சொல்லவில்லை என்ற கேள்விக்கு யாருக்கும் விடை தெரியவில்லை. அதேபோல போலீசார், மேஜிஸ்ட்ரேட், சமூக நல அலுவலர் ஆகியோர் முன்பு லாவண்யாவிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்திலும் லாவண்யா மதமாற்றம் குறித்து சொல்லவில்லை. மரண வாக்குமூலம் என்பதை மிரட்டி வாங்க முடியாது. இப்படியான சிக்கல் வந்துவிடக்கூடாது என்றுதான் மேஜிஸ்ட்ரேட் மற்றும் சமூக நல அலுவலர் முன்னிலையில் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று சட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மதமாற்றம் நடந்தது என்ற குற்றச்சாட்டுதான் உண்மை என்றும், அதை 2 வருடத்துக்கு முன்பு லாவண்யா தனது பெற்றோரிடம் சொன்னார் என்றும் ஒரு குற்றச்சாட்டை பாஜகவினர் வைத்திருக்கின்றனர். மதமாற்றம் என்று சொல்லப்படுவதை கிறிஸ்தவ அமைப்புகளும் பாஜக அல்லாத பிற அரசியல் தலைவர்களும் மறுத்துள்ளனர். மரணத்தின் பிடியில் இருக்கும் ஒருவர் பொய் சொல்ல மாட்டார் என்பதுதான் மரண வாக்குமூலத்தின் அடிப்படையாக கருதப்படுகிறது. அந்த மரண வாக்குமூலத்தில் மதமாற்றம் செய்ய முயற்சி நடந்ததாக லாவண்யா சொன்னதாக கூறி பாஜக வீடியோ வெளியிட்டிருக்கிறது. எப்போது, என்றைக்கு இந்த மரண வாக்குமூலம் எடுக்கப்பட்டது என்ற ஆதாரத்தையும் பாஜக சொல்ல வேண்டும் என்பதே இப்போது அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். அப்போதுதான் இந்த விவகாரத்தின் உண்மைத்தன்மை வெளிவரும். இல்லையெனில் மற்றொரு பரபரப்பு செய்தி என்ற பட்டியலில் ஒரு அப்பாவி மாணவியின் மரணமும் சேர்ந்துவிடக்கூடும்.